தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 4000த்திற்குள் குறைந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த சில வாரங்களாக குறைந்து வரும் நிலையில் 3914 பேர் புதியதாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் மொத்த பாதிப்பு 687400 அதிகரித்துள்ளது. சென்னையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1036 பேரும் மொத்தமாக 189995 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 2878 பேருக்கு பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சேலம் கோவையில் தலா 5 பேர் உட்பட 56 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இதனால் கொரோனாவுக்கு பலியானவர்களின் எண்ணிக்கை 10642 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 39121 குறைந்துள்ளது. ஒரே நாளில் 4929 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் குணமடைந்தோர் விழுக்காடு 93 நெருங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 88643 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருப்பதால் இதுவரை 86,96,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 1136 பேருக்கு புதியதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்ததாக கோவையில் 319 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் செங்கல்பட்டு, ஈரோடு, காஞ்சிபுரம், நாமக்கல், சேலம், திருவள்ளூர் மற்றும் திருப்பூர் ஆகிய 7 மாவட்டங்களில் புதியதாக தலா 100 மேற்பட்டோருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா குறைய துவங்கியிருப்பதால் எஞ்சிய மாவட்டங்களில் பாதிப்பு 100 குறைவாக உள்ளது.